கவனிங்க, பயிற்சி 2.3ல் ஒன்னாங்கணக்கில் 2வது மட்டு பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க. ரைட்டா? குறைந்தபட்ச மிகை முழுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப இதுல என்னடி கண்ணு கொடுத்துருக்காங்க, மட்டு 5. மட்டு 5னா என்னென்ன எண் வரும் சொல்லுங்க பாக்கலாம். 0, 1, இங்க வேண்டாம் ஓரமா எழுதிக்கலாம். 0, 1, 2, 3, 4 இல்ல அப்படின்னா 1, 2, 3, 4 5னு வர இடம் என்ன ஆயிடும், 0. இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5 வரும்போது என்ன ஆயிடும், 0. ஏற்கனவே மட்டு 8க்கு ஒன்னாம் கணக்குல சொல்லி கொடுத்தேன், அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்ப இந்த 5னுடைய மடங்குகள் மல்டிபிள் ஆஃப் 5. இது மட்டுன்னா என்னடி கண்ணு இங்கிலீஷ்ல மாடு, இது கொஞ்சம் இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கணும் கண்ணு, மாடு 5. 78 + x congruent to 3 + 5 3 mod 5 ரைட்டா? இப்ப மல்டிபிள் ஆஃப் 5 5னுடைய மடங்குகள் வர இடமெல்லாம் என்னவா மாறிடும், 0ஆ மாறிடும். புரியுது அடிக்கண்ணு? அதே மாதிரி அடுத்தது அப்ப 6னு வரும்போது அந்த 6 என்னவாயிடும், 1. ஏன்னா மாட் 5னா என்ன வரக்கூடாது, 5 எடுத்துடணும் இதுல. அப்ப மிச்சம் என்ன வருதோ அதுதான் மதிப்பு. 11னா என்ன ஆகும், 10 போயிடும் 1. அப்ப 16னா 15 போயிடும் 1. 21னா 20 போயிடும் 1. புரிஞ்சுதா புரியலையா? அதே மாதிரிதான் அடுத்தடுத்து எண்கள். 7. 7னா என்ன ஆயிடும், 2. 12க்கும் 2 தான், 17க்கும் 2 தான், இப்படி சுத்தி சுத்தி வரும். அது மாதிரி 78. இப்ப நம்ம வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, 1 மார்க்ல டக்குன்னு ஒரு போட்டி தேர்வுல ஆன்சர் பண்ணணும். இத முத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நம்மளால செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வேற கலர் எடுத்துக்கிறேன். 78னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 75னு போது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ரைட்டா? அடுத்தது 76, 77, 78. 78னா என்னது இந்த இடத்துல, 3. ஆனா நமக்கு இங்க என்ன வரணும், மீதி 3 வரணும். இங்க என்ன வரணும், மீதி 3 வரும். அப்ப 78, 78ன்றது இங்க இருக்கு. 78ன்றத அவங்க கொடுத்துருக்குது, அதோட ஒரு எண்ணை கூட்டும் போது 3 கிடைக்கணுமா, இதோட ஒரு எண்ணை கூட்டணும். அது எப்படியா இருக்கணும், குறைந்தபட்சம் மிகை முழுவா இருக்கணும். 78ஆ இப்ப எந்த இடத்துல 3 வருதுன்றத நம்ம பார்க்கணும். நல்லா கவனிங்க. இப்ப 1னு வச்சுக்கோங்க, ஏன்னா 78 இங்க இருக்கக்கூடிய எண், எந்த எண்ண கூட்டலான்ற பாருங்க. 1, 2, ஏன்னா 78ஐயும் 2ஐயும் கூட்டும் போது இங்க என்னன்னு வந்துடும், 80னு வந்துடும். ஆனா 80 என்ன ஆயிடும், 5ஆல மீதி இன்றி வகுபடும். இப்ப 2, அடுத்தது என்னது, 3, 4, 5. அப்ப 78 + 5க்கு தான் நமக்கு என்ன வருது, 3னு வருது. 78 + 5 congruent to 3 + 5. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கண்ணு, 5. நிறைய குழந்தைங்க கேக்குறாங்க, ஏன் மிஸ் இங்க 2 போடக்கூடாது, 2 போடக்கூடாதுடா கண்ணா, அதுக்குதான் படம் மிஸ் இங்க போட்டு காட்டியிருக்கேன். 2 போட்டா என்னடி கண்ணு வரும், 80னு வரும். அப்ப இங்க என்ன மீதி, 0. ஆனா நமக்கு இங்க என்ன மீதி வரணும், 3னு வரணும். அப்ப 78ஓட எந்த குறைந்தபட்ச மிகை முழுவ கூட்டினா 3 கிடைக்கும், ஏன்னா இது மீதின்னு பாத்துருக்குறோம் நம்ம. புரியுதுங்களா? என்னது, ஏ காங்க்ருவன் டு பி மட்டு என் அப்படின்னா இந்த பி என்பது என்னது, மீதி. ரைட்டுங்களா? இது எதை விட குறைவாக இருக்க வேண்டும், இந்த என் மதிப்பை விட குறைவாக இருக்கணும். n-1 வரைக்கும் தான் இதுல நம்ம அனுமதிக்க முடியும். இப்ப இது ஒரு மெத்தடா, கரெக்டா கரெக்ட் இல்லையா, இது மெத்தட் 1. அதனால இப்படி செஞ்சுக்கோங்க, ஒன்னும் தப்பு கிடையாது.
புரியுதுங்களா? ஸ்டெப் இருக்கு, ரெண்டு மார்க் நாலுமே ஸ்டெப் இருக்குது, ஒரு மதிப்பெண்ணாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுது அடிக்கண்ண? பாருங்க இதுலயும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன் மார்க் ஃபைவ் என்னது ஒண்ணு, ரெண்டு மட்டும் அஞ்சு என்னது ரெண்டு, மூணு மட்டும் அஞ்சு என்னது மூணு, நாலு மட்டும் அஞ்சு என்னது நாலு, அஞ்சு மட்டும் அஞ்சு என்னது பூஜ்ஜியம், பத்து மட்டும் அஞ்சுனாலும் என்னது பூஜ்ஜியம், ஆறு மட்டும் அஞ்சுனா என்னது ஒண்ணு, பதினொன்னு மட்டும் அஞ்சுனா என்னது ஒண்ணு, புரியுதுங்களா? ஏழு மட்டும் அஞ்சுனா ரெண்டு, பன்னெண்டு மட்டும் அஞ்சுனா என்னது ரெண்டு, ஏன் பன்னெண்டுனா என்னது பத்து போயிடும், ஏன்னா அது என்னது ஐந்தினுடைய மடங்கு, மல்டிபிள் ஆஃப் ஃபைவ். புரியுத? புரிதலுக்காக இந்த படத்தை வச்சேன் நான். அடுத்தது இப்பா மெத்தடு டூ, ரைட்டுங்களா? இங்க என்ன இருக்குது, எழுபத்தி எட்டு, எழுபத்தி எட்டு கூட்டல் எக்ஸ், எழுபத்தி எட்டு கூட்டல் எக்ஸ் காங்க்ருவன் டு மூணு மட்டு ஐந்து, ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க, எழுபத்தி எட்டு கூட்டல் எக்ஸ் இந்த மூணை இந்த பக்கம் கொண்டு வரலாம், கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா? எழுபத்தி எட்டு கூட்டல் எக்ஸ் மைனஸ் மூணு டிவைடட் பை என்னது ஐந்து, ஐந்தால் வகுபடும், ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும். அப்ப இங்க என்ன இருக்கட்டுல என்ன இருக்குது ஐந்து, ஈக்குவல் டு என்னது கே, என்னன்னு கூட வைக்கலாம், இங்க என்னன்னு வச்சிருக்கனால உனக்கு புரிதலுக்காக நான் கேன்னு மாத்திட்டேன். இப்ப எழுபத்தி எட்டுல இருந்து மூணு கழிங்கல என்னடா கண்ணா வருது, எழுபத்தி ஐந்து கூட்டல் எக்ஸ், புரியுதுங்களா, டிவைடட் பை அஞ்சு ஈக்குவல் டு கே, சரியா? இப்ப இதுல அப்படிதான், இப்ப இது ஐந்தால வகுபடணும்னு சொல்லிட்டோம், அப்ப கண்டிப்பா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்னதான் வரும், அஞ்சு தான் வரும், ஏன்னா ஜீரோ போடக்கூடாது, ஏன்னா எழுபத்தஞ்சுன்றது என்ன மீதியின்றி வகுபடக்கூடியது. இங்க நமக்கு என்ன வரணும், மீதி மூணு வரணும், புரியுதுங்களா? இங்க என்ன வரணும், மீதி மூணு வரணும். அப்ப என்ன போடணும்னா எழுபத்தி அஞ்சு கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து பெருக்கல் கே, புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம போடணும் ஒவ்வொன்னா எண்களை போடணும், புரியுதுங்களா? இப்ப ஐந்து பெருக்கல் கே, இப்ப எக்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும், அப்ப எக்ஸ்ன்றது நல்லா கவனிங்க, எழுபத்தி ஐந்து கூட்டல் எக்ஸ் வரணும் இந்த இடத்துல, என்ன வரணும், எழுபத்தி ஐந்து கூட்டல் எக்ஸ், அது எதனுடைய மல்டிபிளா இருக்கணும், ஐந்தினுடைய மடங்காக இருக்கணும். இது என்னது, எழுபத்தி ஐந்து கூட்டல் எக்ஸ் என்பது ஐந்தின் மடங்கு, புரியுது அடிக்கண்ணு, ரைட்டா ரைட் இல்லையா? அப்ப கே இருக்க இடத்துல என்ன வரும், ஒன்னு, புரியுதுங்களா? அப்ப என்ன நமக்கு வரும் இந்த இடத்துல, இப்ப இந்த இடத்துல ஃபைவ் இன்டு ஒன் ஃபைவ், ஃபைவ் இன்டு டூ டென், 5 into 3, 15. இப்படி போட்டுக்கிட்டே போவோம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், x equal to, இங்க என்ன பண்ணிக்கலாம், 5k minus 75 னு எடுத்துக்கலாம், ரைட்டா? என்னன்னு எடுத்துக்கலாம், 5k minus 75. ஏன்னா இங்க இருந்து போட்டு 5 பெருக்கல் 16 னு உனக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இங்க கழிக்கணும்னா இந்த 75 விட இந்த 5k எப்படி வரணும், பெருசா வரணும், புரியுது அடிக்கணே, ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப இங்க அஞ்சு பெருக்கல் ஒண்ணுன்னு போட்டோம்னா அஞ்சுன்னு வருது, ஆனா எழுபத்தஞ்சு பிளஸ் எக்ஸ் அஞ்சுன்னு வர முடியாது, புரியுதுங்களா? மல்டிபிள் ஆஃப் இது வர முடியாது. அதனால இப்ப பாருங்க, அஞ்சு பெருக்கல் பதினஞ்சு நமக்கு தெரியும், என்னது எழுபத்தஞ்சுன்னு தெரியும். அப்ப அஞ்சு பெருக்கல் பதினாறு என்னது ஐயாறு முப்பது, மீதி மூணு அஞ்சு, அஞ்சு மூணு எட்டு எண்பது. அப்ப அஞ்சு பெருக்கல் பதினாறு கழித்தல் எழுபத்தி அஞ்சு, அப்ப என்னடி கண்ணு, எண்பது கழித்தல் எழுபத்தி அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து, புரியுது அடிக்கண்ணு? அதனால அஞ்சு இங்க ஒன்னு போடலாம், ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு, ஆனா ஒன்னுன்னு போட்டா நமக்கு இங்கே எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இங்க எழுபத்தி ஐந்து கூட்டல் எக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா இந்த எக்ஸ்ல மதிப்பு போடும் போது நம்ம எழுபத்தஞ்சோட கூடுதல் வர மாதிரி தான் வரணும்,
புரியுதுங்களா? அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி நீ மாத்தி எழுதிட்டீங்கன்னா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது ஈஸி. சோ எக்ஸ் ஈக்குவல் டு குறைந்தபட்ச மிகை மொழி எக்ஸுக்கு என்னது அஞ்சு. ஒருவேளை இந்த வடிவத்துல செய்யணும் போது நீங்க இப்படி செய்யுங்கடா. புரிஞ்சுதா புரியலையா? ஆக்சுவலா இத போட்ட உடனே என்ன பண்ணிக்கலாம், 75 பிளஸ் எக்ஸ் இந்த ரெண்டு ஸ்டெப் அவாய்ட் பண்ணி டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஸ்டெப்ஸ் ஒருவேளை நீ ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சீனா. புரியுதா புரியலையா அடிக்கண்ணு?